பிக் பாஸ் பிரதீப் இவருக்கு ரெட் கார்டு கொடுத்தது சரியா தப்பா ஃபேரா அன்ஃபேரா இப்படிப்பட்ட டாக்ஸ் எல்லா இடத்துலயுமே போயிட்டு தான் இருக்கு. என்னோட பர்சனல் ஒப்பீனியனா இவருக்கு இந்த விஷயத்தான ரெட் கார்டு கொடுத்தது ரொம்ப ரொம்ப தப்புன்னு தான் சொல்லி ஆகணும். இது ஒரு அன்ஃபேரான கேம், இது அன்ஃபேரான எபிசன் எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. இருந்தாலும் இவங்க பண்ண தப்பு என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல பிக் பாஸ் பண்ண போஸ்ட் பண்ற நம்ம உலக கமலஹாசன் அவர் பண்ண தப்பு என்னன்னா, பிரதீப் ஆண்டனி சைட்ல இருந்து அவரோட கருத்தை சொல்ல விடல. அவரோட சைட்ல இருந்து நான் ஏன் இப்படி பண்ணேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கும்போது, இல்லை நீங்க சொல்ல தேவையில்ல நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லி நிப்பாட்டிட்டார். இந்த எபிசனை எப்படி பண்ணலாம் ரெட் கார்டு கொடுக்குறது முடிவு பண்ணி ஆயிடுச்சு. அதை நீங்கள் ஓனாவே பிக் பாஸ் ஓடல இது மாதிரி கண்டஸ்டன் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்கலாம், அப்படி கொடுக்கல. இன்னொன்னா நம்ம ஆடியன்ஸை நம்ம மத்தியே கொடுக்கலாம். மூச்சுக்கு 300 வாட்டி இவர் என்ன சொல்றாரு, இது மக்களோட தீர்ப்பு, மக்கள் தீர்ப்பு, மக்கள் தான் முடிவு பண்ணுறாங்க அப்படின்னு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், மக்கள்கிட்ட நீங்கள் இவர் பண்ணது தப்பு, நீங்கள் ஓட் பண்ணுவீங்களா மாட்டீங்க, இவர் ரெட் கார்டு கொடுக்கலாமா வேண்டாமா இப்படி சொல்லி ஏதாவது ஓட் போலி வச்சு அதுக்கப்புறம் அவர் ரெட் கார்டு கொடுத்துருந்தீங்கன்னா இது ஒரு கரெக்டான கேமாக இருந்திருக்கும். ஆனால் அது இப்படி பண்ணலை. போயிட்டு அவருக்கு போட்டியாக இருக்கிற சவ கண்டஸ்டன்ஸ்டே இவங்க இருக்கிறது உங்களுக்கு நல்லதாக கெட்டது அப்படின்னு கேட்டால், இருக்கிற டஃபஸ்ட் பிளேயர் அண்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயர் அவர் பிரதீப் ஆண்டனி இந்த சீசனை பொறுத்த வரைக்கும். மற்ற யாருமே ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ஸாக இல்லை. இப்போ வந்து தினேஷ் வந்திருக்காரு, மற்றபடி வேறு யாருமே ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ஸ் இல்லை. அவரோட ஓன் கேம் விளையாடுற வரைக்கும் இதே பூர்ணிமா மாயனா தேவ குரூப்பிசம் பண்ணி அவங்க இன்னொருத்தவங்க கலாச்சிக்கிட்டு இன்னொருத்தவங்க ஹேட் பண்ணிட்டு இப்படி தான் இருந்துட்டு இருக்காங்க. மற்றவங்களாம் அதை லவ் கண்டென்ட் கொடுக்கணும் சொல்லி பண்ணிடுறாங்க. ஆனால் பிரதீப் ஆண்டனி அதை பண்ணலை. இன்ன வரைக்குமே அவரோட ஓன் கண்டென்ட் ஓன் கேமை தான் அவர் விளையாண்டுட்டு இருக்காரு. சில பேரை போய் டார்கெட் பண்ணுற மாதிரி இருக்குது தான் பிக் பாஸும் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் அவர் விளையாடுற கேம் எல்லாமே ரூல்ஸ் படி தான் அவர் விளையாண்டுட்டு இருக்காரு. ரூல்ஸை பிரேக் பண்ணி அவர் விளையாடல. அப்படி இருக்கும் பட்சத்தை அவங்ககிட்ட போய் ஒப்பீனியன் கேட்டால், இல்லை இவங்க வேண்டாம் எல்லாருமே அதை டைட்டில் தான் ஆசைப்படுறாங்க. அப்படி இவர் ஒருத்தர் ஸ்ட்ராங்கான பிளேயர் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, இல்லை வேண்டாம் அவர் வெளியே அனுப்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் அதில் இருக்க ஒருத்தர் மனசாச்சு இருக்க கண்டஸ்டன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இல்லை ஒரு குட் பிளேயர் இருக்கட்டும் ஒரு வார்னிங் மட்டும் கொடுங்க அப்படின்னு நம்ம ஏற்கனவே நம்ம விசித்திரும் பிரதீப் ராவலில் ஏகப்பட்ட பிரச்சனை ஏகப்பட்ட சண்டே வந்திருக்கு. இருந்தாலும் அவர் குட் பிளேயர் நீங்கள் இருக்க சொல்லுங்கள், ஒரு வார்னிங் மட்டும் கொடுங்க, இன்னொரு வாட்டி அவங்க பண்ணாமல் இருக்கட்டும் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. இதே நம்ம தினேஷ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இல்லை அவர் எனக்கு கொடுக்கணும் எனக்கு தோணலை அப்படின்னு தான் அவர் சொல்லார். இதுவே வீட்டில் அர்ச்சனை அப்படின்னா, இவர் இருக்கிறது எனக்கு சேஃபாக தான் இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. வீட்டில் இருக்க ஒட்டுமொத்த பேருமே இவருக்கான ரெட் கார்டு தூக்கலை. அதில் இருக்க ஒரு செட் ஆஃப் கேங்கு மட்டும் தான் தூக்குறாங்க. அப்போ யாருன்னா அவங்கள பிடிக்காதவங்க, பிரதீப்பை பிடிக்காதவங்க, அவங்களுக்கு ஸ்ட்ராங்கான பேராக இருக்க அப்படின்னு நினைக்கிறவங்க தான் ரெட் கார்டு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. இவங்க சொன்னதெல்லாம் வச்சுக்கிட்டு இவரை எபிட் பண்ணுறதுங்கிறது ரொம்பவே தப்பான விஷயம். சரிப்பா இவங்க ரெட் கார்டு கொடுத்துருங்க, அவனும் வெளியே வந்துட்டான், அது வேறு பிரச்சனை. இதுவே இருந்தாலும் அவங்க என்ன காரணம் சொல்லி கமலஹாசன் வெளியே அனுப்பிச்சுக்க தெரியுமா, உமன் சேஃப்டிக்காண்டி இவங்க நான் வெளியே அனுப்புகிறேன், இவர் வந்து உள்ளே இருக்கிறது மற்ற கண்டஸ்டன்ஸுக்கு சேஃப்டி கிடையாது, உமன் சிங் சேஃப்டி கிடையாது அப்படிலாம் சொல்லியிருக்காரு. இப்படி பார்த்தா பிரதீப்பை விட மோசமானவங்க இந்த கண்டஸ்டன்ஸை எத்தனையோ பேர் இருக்காங்க. விஷ்ணுவை எடுத்துக்கிட்டீங்கன்னா அக்ஷயா போய் அவர் அடிச்சார், அப்போ ஒரு பொண்ணை எப்படி அடிக்கலாம் சொல்லி அவருக்கு ஒரு எல்லோ கார்டு கூட கொடுத்து அவரை சும்மா வார்ன் பண்ணி தான் விட்டுருப்பாங்க. இதுவே நிக்சன் எடுத்துக்கிட்டீங்கன்னா பாதிகரமாக மினிஷாவை பற்றி என்னென்னவோ தப்பு தப்பாக பேசினான், இதே பூர்ணியாவை பற்றி பேசினான். ஐஷு கூட அவன் என்ன பண்ணிட்டுருக்கானு எல்லாருமே தெரியும். இப்போ லைவ் ஷோவில் பார்த்துக்கவே இல்லை, எதுக்காக அதை பார்க்குறோம் அப்படின்னு ஒரிஜினலாக கண்டென்ட் கொடுத்தது யார் அப்படின்னா பிரதீப் மட்டும்தான். இதே இவனுங்களாம் வந்துட்டு பிரதீப் வந்து இந்த வீட்டுக்குள்ளே தான் இங்கே இருக்க உமன்ஸுக்கு சேஃப்டி கிடையாது அப்படின்னு சொல்கிறதை கேட்டுக்கிட்டு உலகநாயகன் கமலஹாசன் அவர்களும் பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய பாதுகாப்பை நாங்கள் கொடுக்கணும் அப்போ இவர் வெளியே வந்துட சொல்லுங்கள், அப்புறம் என்னத்துக்கு அங்கே 60 கேமரா சுற்றி வச்சிருக்கீங்க. இதில் கமலஹாசன் அவர்களை சொல்கிறாரு, இது குழந்தைங்களை பார்க்க வேண்டிய ஷோ அப்படின்னு சொல்கிறாரு. இதில் கெட்ட வார்த்தை பேசினா அவங்களுக்கு தப்பாக போயிடும். அவர் பேசுனது ஒரு எமோஷனில் அவர் அந்த கோவத்தில் பேசினார். ஆனால் இதில் சம்மந்தமே இல்லாமல் இந்த பூர்ணிமா மாயா ஏன் இந்த ஜோவிகா இவங்கள்லாம் சம்மந்த இல்லாமல் யாரையோ கெட்ட கெட்ட வார்த்தை திட்டிருக்காங்க. இது வந்து ஒரு பெண்கள் திட்டா அது தப்பு கிடையாது, ஒரு ஆம்பளை பையன் வந்து திட்டிட்டா அது தப்பா. ஆனால் பூர்ணிமான தினேஷை வந்ததுலேருந்து கேவலமாக திட்டிட்டு இருக்காங்க. ஜோவிகா வந்ததுலேருந்து யார் யாரும் எப்படி எப்படி பேசுனாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்போ அவங்களுக்காக யாருமே வந்து பேசலையே, யாருமே வந்து இவங்க பண்ணுறது தப்புன்னு அவரே வந்து கண்டிக்கலையே. இப்போ இவன் ஒருத்த மாட்டிக்கிட்டான் இவனை வச்சு நம்ம எப்படியா செஞ்சு இவனை வெளியே அனுப்பிச்சு விடுறோம் அப்படின்னு நினச்சி அவன் நினச்சிட்டுருக்காங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த பிக் பாஸ் ஷோ நடந்துட்டு இருக்கு. இந்த விஜய் டிவியில் மெயின் எபிசோட் போடுவாங்களே, அந்த மெயின் எபிசோட கூட காட்ட முடியாத சில விஷயத்தை, அதாவது இந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்ப்பாங்க, குழந்தைங்க பார்ப்பாங்க, அவங்கள்ட்ட காட்ட முடியாத விஷயத்தை என்ன பண்ணுவாங்கன்னா லைவ் ஷோவில் காட்டுவாங்க, டிஸ்னி ப்ளஸ் ஹாஸ்டலில் போடுவாங்க. அந்த லைவ் ஷோவில் கூட காட்ட முடியாத அளவுக்கு இந்த டிக்ஸும் ஐஷும் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பற்றி அவங்க வேறு எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க. இது ஒரு கண்டாவையான விஷயத்தை, இது ஒரு கண்டென்ட் சொல்லிட்டு அவங்க பண்ணிட்டுருக்காங்க. ஆனால் இதையும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இந்த பிக் பாஸ் நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் நீங்கள் என்ன நினச்சி பண்ணிருக்காங்க, இதெல்லாம் மக்கள் எதுவுமே தெரியாது, இதெல்லாம் யாரு கேட்க போகிறேன்னு நினச்சி பண்ணலாம். ஆனால் அப்படி கிடையவே கிடையாது. ட்விட்டர் பக்கத்தில் போனீங்கன்னா தெரியும், இதை வச்சு கிளி கிளி கிளிக்கிறாங்க, கமல் சார் வச்சு கிளிக்கிறாங்க, அதே மாதிரி அங்கே பிக் பாஸ் ஷோவும் வச்சு கிளிக்கிறாங்க. இதில் இனி என்னத்துக்கு நீ இப்போ ரெட் கார்டு கொடுத்த, நீ கண்டிப்பாக மதம் அவன் கெட்டாவது பேசிட்டான், சரி இனிமேல் பேசக்கூடாது சொல்லிட்டு ஒரு எல்லா கார்டு கொடுத்து அவன் வான் பண்ணிவிடும். இல்லையா கார்டு தான் கொடுக்கணும், இவங்க உரிமை கொடுத்துக்கிறேன் ரெட் கார்டு தான் கொடுக்கணும் அப்படின்னு நீ ஓனாக கொடுத்துக்கணும். அப்படி இல்லை நீங்கள் மக்கள் சைடு விட்டுக்கணும், ரெண்டுமே பண்ணாமல் இவன் கையில் போய் கொடுத்தீங்கன்னா அவன் எவிட் தான் பண்ணுவானுங்க அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட டாக்ஸ் போயிட்டு இருக்கு. இதில் போன சீசனில் வந்த முன்னாடி சீசனில் வந்தவங்கலாம் என்ன பண்ணுறாங்க, இது வந்து அன்ஃபார் எபிஷன் தான் அப்படின்னு சொல்லி பிரதீப்க்கு சப்போர்ட் வந்து அதிகமாக தான் போயிட்டு இருக்கு. இவங்க நினச்சிருக்காங்க வெளியே போயிட்டு அவங்களுக்கு என்ன ஆக போதும் அப்படின்னு நினச்சிருக்காங்க. ஆனால் அப்படி கிடையவே கிடையாது. இதே அஞ்சாவது சீசனில் வந்து அமீர், அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் சீசனில் ஸ்னேகன், அதுக்கப்புறம் பிரதீப்போட ஃப்ரெண்டான கவின், அதுக்கப்புறம் பாவனா, இவங்க மாதிரி நிறைய செலிபிரிட்டிஸாக இந்த முன்னாடி இந்த பிக் பாஸில் இருந்தவங்க பிக் பாஸுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லாதவங்க கூட இது வந்து ஒரு அன்ஃபேர் எபிஷன் தான், இது வந்து தவறான செயல்.
இதான் வந்து பண்ணது ரொம்ப ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இதை கமலை போட்டு செய்யறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவரோட மோட்டிவ் என்ன இருக்குன்னா பிரதீப்பை வெளியே அனுப்பணும் அப்படின்னு சொல்லி மோட்டிவா இருக்கு. ஆனா அதுக்கு மீறி யாராவது பேசினாங்கன்னா இல்லை அவர் இங்க இருக்கட்டும் சொல்லி பேசினாங்கன்னா, உதாரணத்துக்கு விஜய் அர்ஜுனாட்டா அவர் என்ன இருக்கிறாங்கன்னா, இது மாதிரி பர்சன் இது சேஃப்டி இல்லாத பர்சன் இதை சொல்லியிருக்கிறார், இது பெண்களுக்கு சேஃப்டி இல்லைன்னு சொல்றாரு, உங்களோட கருத்து என்ன, நீ இவர் இருக்கட்டுமா இல்லை வேண்டாமா இல்லை இருக்க கொடுத்துலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து அவர்கிட்ட ரொம்ப பாதுகாப்பாக தான் ஃபீல் பண்ணுறேன், அவர் என்கிட்டயே வந்து பேசினார், நான் வந்து ஒரு பவுண்டரி செட் பண்ணேன், அதுக்கப்புறம் அன்னையில அவர் எதுவுமே மீறவே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க முடிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி ஒன்று சொன்னாங்க, இதே மாதிரி நிறைய பேர் அவங்கள்ட்ட போய் பேசுகிறாங்க, ஜாலியாக இருக்கிறாங்க, ஆனால் அவங்க பேசினா தான் அவர் தாங்கிறாரு, ஆனால் இவங்க ஏதாவது பேசிட்டு அவர் ஏதாவது பேசிட்டா இவங்க வந்து பெரிய விஷயமா ஆக்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு கூட கமல் சார் என்ன சொல்லியிருப்பாங்க, இது வந்து உங்களோட கருத்து அப்படி தானே வச்சுட்டு போயிருங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருப்பார். இதனால தான் வச்சு செய்ய செய்ய செய்கிறாங்க, இது வந்து ட்விட்டரில் பெரிய லெவலில் பிரச்சனையாக போயிட்டு இருக்கு. நீங்கள் ஏதாவது சொன்னீங்க பிரதீப் வெளியே அனுப்பினது ஒரு ஃபேரான கேமா இல்லை அன்ஃபேரான கேமா, பிக் பாஸ் பண்ணது கரெக்டாக தப்பா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் போட்டு விட்ருங்க. மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் சிம் டச் பண்ணுங்க, அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு கொண்டு போய் நோட்டீஸ்னா வரும். பை.